ஹே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு கார் பார்க்க போகிறோம். இது மாருதி சுசுகி பலேனோ சிக்மா டீசல் வேரியன்ட்டு 2018 மாடலு. சிங்கிள் ஓனரு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 110,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. ரேட்டு மட்டும் நாங்கள் சொல்ல மாட்டோம். இப்போ இந்த கார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடியலை வாங்க. இந்த மாருதி சுசுகி பலேனோ எப்படி இருக்கு பார்ப்போம். நல்லா கிரே கலர் இருக்குது, நல்லா டாப்பில் சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு கலர் தான். நல்லா இருக்குது, குரோமிங்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. வாங்க, இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். வாங்க அப்படியே ஃப்ரெண்டில் பாருங்கள். ஆனில் தான் இருக்குது. ஃப்ரெண்டில் குரோமிங்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்குங்க. இதோடைய பானட்டுடைய ஃபினிஷிங்லாம் பாருங்கள். நான் உங்களுக்கு இன்னொன்று சில விஷயங்கள்லாம் வந்து நான் வந்து ஹிட்டனாக சொல்லுவேன், அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஃபினிஷிங்லாம் இருக்குது அப்படின்னு நான் பார்க்கும்போது நீங்கள் அதெல்லாம் வாட்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கணும். இந்த கோடுடைய ஃபினிஷிங்லாம் எந்தளவுக்கு பானட்லாம் நல்லாயிருக்கு, ஹெட்லைட் லேம்ப் எப்படி இருக்குது, ஃப்ரெண்டில் வந்து பம்பர் எப்படி இருக்குது, வண்டி நம்பர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து வீடியோவில் வந்து நீங்கள் தான் கிட்டனாக பார்த்துக்கணுமே தவிர எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லிட முடியாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய காரை இருக்குது, ரிவ்யூ பண்ணுறோம்ல. ஸோ அதனால் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது. இது இப்போ டைப்பு பார்த்திங்கன்னா டிடிஐஎஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற பாருங்கள். நல்லா இருக்குது. டயர்லாம் பார்த்திங்கன்னா ட்ரம் வீல் தாங்க. ட்ரம் வீலில் வந்து பட்டன் டைப்பு பார்த்திங்கன்னா டயர் பாயிண்ட்லாம் வந்து ஒரு 60% இருக்குங்க. ஓகேங்க, நல்லாயிருக்கு. இந்த கிரில்லாம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரிஜினல் கிடையாது, இதில் வந்து எக்ஸ்ட்ரா போடுறது இந்த கிரில் இதெல்லாம். ஓகேங்க, அப்படியே பார்த்துவாங்க. ஒரு சூப்பரான ஒரு பலேனோங்க, நல்ல காருங்கிறது. நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, பலேனோலாம் நல்ல டாப்பில் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய கார் தான். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வச்சு வறுத்தெடுப்பாங்க. இதெல்லாம் சிக்கன் 65 நல்லா தானே இருக்கும். அது மாதிரி தான் எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த சன் கிளாஸஸ்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்மளுடைய கண் பார்வை வந்து சன்லைட்லேருந்து காவந்து கொண்டதுக்கான ஒரு டெக்னாலஜி. அதே சமயம் இது பார்க்க வந்து ஒரு நல்ல ஹை ரேஞ்சாக ஹை லுக்காக காட்டும். மிரேரு, டோரு, இதெல்லாம் ஃப்ரண்ட் டயர் பார்த்துக்குங்க. அப்படியே வாங்க, டோருக்குள்ளே உள்ளே போவோம். தங்கத்தை உள்ளே போய் சுற்றி பார்ப்போம் வாங்க. எல்லாமே இது வந்து டாப் எண்ட் மாடல்னு நினைக்கிறேங்க. சிக்மாரு டீசல் இன்ஜின் சொல்கிறாங்க. டீசல் இன்ஜின் ஆக்சுவலாக இப்போ கிடைக்கிறது இல்லைங்க, அதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. டோருடைய ஸ்க்ரூஸ் கண்ட்ரோலு. அப்படியே வந்து பானட்டுக்கு வந்துருங்க. பானட்டில் பார்த்திங்கன்னா இந்த பட்டன்ஸு. இது வந்து செல்ஃபோன் ஹோல்டரா, செல்ஃபோன் ஹோல்டரா, சாவி ஹோல்டரா என்னமோ. அப்படியே வந்து பாருங்கள், கூட பாருங்களேங்க. சில இடத்துல அவங்க வார்த்தையை மாற்றி மாற்றி சொல்லிவிடுங்க. பானட்டுமே டேஸ் போர்டுமே அது என்ன பண்ணுறது வரல எனக்கு. இதில் பாருங்கள் மியூசிக் சிஸ்டம்லாம் நார்மலாக இருக்குங்க. டிஸ்பிளேலாம் இல்லை. ஏசிக்கான ஸ்க்ரூஸ் கண்ட்ரோலு, மேனுவல் கியரு, ஏர்பேக். இதில் ஏர்பேக் இருக்குங்க. அங்கே பாருங்கள் இருக்குது ஏர்பேக். இந்த ஒரு ஏர்பேக் இருக்கா, இங்கே ஒரு ஏர்பேக் இருக்குது. ஸோ ஏர்பேக் இருக்குது. அப்படியே வந்து சீட்டை பாருங்கள், சீட்டுடைய ஃபினிஷிங்லாம் பாருங்கள். அப்படியே மாற்று பாருங்க, சீட்டு எப்படி இருக்குது, ஃபினிஷிங்காக இருக்குது அப்படிங்கிற பாருங்கள். ஒரு நல்ல காருங்க அது. சீட்டுடைய ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்களா, வாங்க. அப்படியே டோருடைய சீட்டிங் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்க. அது மாதிரி பேக் டோர், பேக் டோர் என்ன வெயிட்டே இல்லாமல் இருக்குது, ஆனால் சீட்டிங் நல்லாகுதுல்ல. வாங்க, இது வந்து இதை எக்ஸ்ட்ரா அச்சஸ் வச்சுருப்பாங்க நினைக்கிறேங்க. பேக் டோருக்கு சில இடத்துலலாம் பேக் டோருக்கு வந்து வச்சுருக்காங்க அவங்களாவே கார்காரங்களே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில். சீட் கோர் பேக் சீட்டில் பாருங்கள், சீட் கோரு, கீழே ஃப்ளோர் மேட்டு, ஃப்ளோர்லாம் பாருங்கள். உட்காந்து பார்த்துருவோமா, சூப்பர் தங்கங்க. அப்பல் சார் பற்றியலா எப்படி இருக்குண்ணா, மியூசிக் சிஸ்டம், அந்த டேஷ்போர்டு, சீட்டு, இங்கே பாருங்களா ஃபுட் பேஸ் நல்ல 3/4 அடி இருக்குங்க. சீட்டு இன்னும் கொஞ்சம் கூட வெளியில் பின்னாடி வரும். ஆமாம், இவ்வளோதுக்கு வரும் சீட்டு. இந்த இருக்கு பாருங்க, கால் வச்சுருக்கு பற்றியலா, இவ்வளோதுக்கு வரும். இவ்வளோதுக்கே வந்தாலும் 1/2 அடி உங்களுக்கு வந்து கால், ஆமாம் கால் அடிக்கிட்ட நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். அது மாதிரி அடாப்டரு எல்லாத்தையும் பாருங்கள், தங்கந்தாங்க அது. ஓகேங்க, அப்படியே வாங்க. அப்படியே வாங்க, சீட்டிங் டோருடைய சீட்டிங் இந்த இருக்குல்ல,
இந்த ஹேண்டில் இருக்குது, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வருங்க. பலேனோ அப்படியே டிக்கி வாங்க. டிக்கிலாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம தம்பி, நம்ம கண்டி. டிக்கிலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா இருக்கான்னு பாருங்கள். நம்பர்ஸ்லாம் பார்த்துக்குங்க. பேக்கில் பேக் பம்பர் பார்த்துக்குங்க. பேக் பம்பர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. சூப்பரான வண்டிங்க பலேனோ. டீசல் இன்ஜின் அடாடா தங்கங்க. வாங்க அப்படியே டிக்கியை சாத்திட்டு. வாவ், கப்புடு போய் லாக் ஆகுது பார்த்தீங்களா இல்லையா? அதாங்க காரு. இது அழகாக இருக்குல்ல பேக்கில் டிக்கி. பின்னலகுனாலே அழகு தான் போல, எவ்வளோ அழகாக இருக்குது இல்லை. வாங்க பார்த்துங்க. டீசலு, டீசலுக்கான அடாப்டரு. அப்படியே நீங்கள் வந்து இன்னொன்று, நான் வந்து ஜாலியாக பேசினாலும் கார் உங்களுக்கு வந்து பார்த்துக்கோங்க. எப்படியெல்லாம் கார்லாம் இருக்குது இந்த ரேட்டில் இந்த மாடல்ஸில் அப்படியா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டா தான் நிறைய கார்கள் வாங்கையில் உங்களுக்கு வந்து மார்க்கெட் ரேட் வந்து ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போவுமே நம்ம வந்து கார் ஓனர்ஸ்கிட்டலாம் பேசும்போது இதெல்லாம் வந்து இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ பெரிய ஷோரூம் போகிறதுக்கான காரணமே சில சில பேக் பயர் ஆனதுனால தான் இந்த மாதிரி நாங்கள் மக்கள்கிட்ட நேரடியாக விற்கிறதுக்கு ஷோரூம் போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னு நீங்கள் உங்களுக்கு தெரியறதுக்கு நம்ம ஒரு நாளைக்கு லைவ் வீடியோ போடுவோம். லைவில் போகும்போது ஒரு கார் வந்து ஷோரூமில் வாங்குறதுக்கும் மீடியேட்டர் மூலமாக வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, ஷோரூமுக்கும் மீடியேட்டருக்கும் இங்கே மக்கள்கிட்ட நேரடியாக வாங்குறதுக்குமான வித்தியாசங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம கலந்து பேசுவோம். சரிங்களா? பேக் டோர் நீங்கள் டோரோட, நான் வந்து வீடியோ எடுக்கலையே, டோருடைய லாக்கிங்லாம் பார்க்கல, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நீங்களே பார்த்துக்கங்கண்ணா எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம். அப்படியே வாங்க. ஓகேங்க, ஆஃபீஸுக்கு வந்துடுங்க. இன்ஜினை பார்த்துக்கோங்க, இன்ஜினுடைய ஃபினிஷிங்கை பாருங்கள். அப்படி முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு ஸ்லோவாக போ ப்ளே பண்ணுறேன், ஸ்லோவாக ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இன்ஜினுடைய ஃபினிஷிங்லாம் பாருங்கள், நல்ல இன்ஜின் தாங்க, நல்லா இருக்குங்க. ஓகே ஓகே, ஓகே. இந்த கார் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு, எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸ். இப்போ மூடியாச்சு, அடுத்து இதோடைய விலையை மட்டும் நம்ம பார்த்துருவோம். மாருதி சுசுக்கு பலேனோ நெக்ஸா சிக்மா டீசல் இன்ஜினு 2018 மாடலு. ஒரே ஒரு ஓனர் தான். 110,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. 610,000 சொல்கிறாங்க, நெகோசியபிள் ரேட்டு தான். எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸ். நம்ம அடுத்த காருக்கு போகலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப், ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. 4 பேருக்கு சொன்னீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கார் ஒன்று கிவ்அவே கொடுக்குறோம், அதுக்கு நீங்களும் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படிலாம் கிவ்அவேக்கு கலந்துக்கணுங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கு, அதையும் போய் பாருங்கள். இப்போ அடுத்த காரை பார்ப்போம். ஓகே, எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸ்.